ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிபி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேஸ்டியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பண்ண போகிறோம். அது ரொம்பவே ஈஸியானது. இந்த பாக்ஸை வந்து நம்ம நிறைய கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் பார்த்துருப்போம், பட் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை நான் சர்ணா ஸ்டோரில் வாங்கினேன், 38 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் ஒரு 100 ml பாலை வந்து கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த கஸ்டர்ட் பவுடர்லேருந்து ஒரு 2 ல் இருந்து 2.5 ஸ்பூன் வந்து கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க. அந்த பாலில் நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது கட்டித்தன்மை ஆகக்கூடியது. ஸோ வந்து அந்த லம்ஸ் இல்லாமல், அதாவது அந்த கட்டி கட்டியாக உருண்டை உருண்டைய பால்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து அதை ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து தனியாக வச்சுடுங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிறது அந்த 400 ml பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 400-450 ml பாலை வந்து நீங்கள் தனியாக பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பாலை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து நீங்கள் வந்து நீங்கள் காய்ச்சிட்ருக்க அந்த பாலில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி நல்லா இப்படி கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா அது வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடுக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. அதாவது ஒரு 1 மினிட் கிண்டி விடுங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது சுகர். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து சுகரை ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 5 ல் இருந்து 6 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது சுகர் நிறையாவே நீங்கள் ஆட் பண்ணலாம். அதாவது 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப எம்மியாக இருக்கும். பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சுகரை நீங்கள் பார்த்தே போடுங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்மளோட மெயின் சோர்ஸ்க்குள்ளே வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னனாலும் போடலாம். அது மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் எதுனாலும் போடலாம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மேங்கோ. இப்போ சீசன் வேறு, அதனால் நான் மாம்பழம் போட்டிருக்கேன். நல்லா இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், திராட்சைப்பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் மாதுளப்பழம் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன பழம்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பழத்தை எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த திராட்சையில் கொட்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போது வந்து ஒரு ஜாரில் எடுத்து நீங்கள் வந்து அது எல்லாமே போட்டுட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் 1 பை 1 போட்டுட்டு இந்த கஸ்டர்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் அப்படியே நீங்கள் ஊற்றலாம். சூடு ஆறணும், கொஞ்சம் நேரம் கழித்து கூட ஊற்றிக்கலாம். ஸோ வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் வேணும்னா கேஷ்யூ நட்ஸும் போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன போடலாம், ஆல்மண்ட்ஸ் போடலாம், என்ன போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இதை வந்து இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், பட் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக தான் சர்வ் பண்ணணுங்க. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட்டை நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தியாகவும் நம்ம கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ ஹெல்தியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான், பட் ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ஐஸ்கிரீமை கம்பேர் பண்ணும்போது இது ஹெல்தி தான் அப்படின்னு சொல்வேன். ஸோ அடுத்த வீட்டில் சந்திப்போம். மடில் தன், பாய், டேக் கேர்.